வணக்கம். அக்ஷு சமையல் இன்னைக்கு சாஃப்ட் ஐஸ்கிரீம், கோனில் வைக்கிற ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 300 ml க்ரீம், விப்பிங் க்ரீம் அல்லனா ஃப்ரெஷ் க்ரீம் அல்லனா டபுள் க்ரீம் கிடச்சதுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு 300 ml எடுத்திருக்கேன். அது கூட நான் வந்து ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு ஒரு ஹேண்ட் மிக்சரோ அல்லனா ஸ்டாண்ட் மிக்சரோ வச்சு அந்த விஸ்க் அட்டாச்மெண்ட் வச்சு நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ண போகிறேன். ஒரு 2 நிமிஷம் அப்படி தொடர்ந்து அடிச்சிங்கன்னா அது நல்லா கட்டியாக இறுகி வரும். இந்த ஸ்டாண்ட் மிக்சர் ஹேண்ட் மிக்சர் இல்லாதவங்க சாதா மேனுவல் மிஸ்க், கையால் அடிக்கிற விஸ்க் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஒரு 5-6 நிமிஷமாவது நல்லா அது திக்காக வர்ற வரைக்கும் அடிச்சுட்டே இருங்க. அது நல்லா இந்த மாதிரி இறுகி வரும் கொஞ்ச நேரத்திலேயே. இந்த திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதில் நான் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்க போகிறேன். இந்தியாவில் மில்க் மேடுன்னு கிடைக்கும். அதில் ஒரு அரை டின், கிட்டத்தட்ட 200 கிராம் மட்டும் சேர்க்குறேன். நீங்கள் 400 கிராம் ஃபுல் டின் சேர்க்குறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 500 ml க்ரீம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்ததுக்கு அப்புறம் மிக்சர் போடக்கூடாது, விஸ்க் போடக்கூடாது. நல்லா ஒரு ஸ்பேட்சுலா வச்சு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கெட்டியான க்ரீமும் நம்ம சேர்த்துருக்கிற அந்த கண்டென்ஸ்ட் மில்க்கும் நல்லா ஒன்று சேரணும். முதல்ல ஒரு டீஸ்பூன் சேர்த்தோம், இப்போ ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், மொத்தம் 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்கணும். 2 டீஸ்பூனே முதலே சேர்த்தா கூட ஓகே தான். அது நல்லா கலந்து அந்த கண்டென்ஸ்ட் மில்க் தனியாக தெரியாமல் அந்த கட்டியான க்ரீம் கூட நல்லா கலக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ரீமியாக ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இதை ஃப்ரீசர் ப்ரூஃப் கண்டெய்னரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஃப்ரீசரில் ஒரு 3 to 4 hours வச்சிங்கன்னா போதும், நல்லா இறுகிறோம். இல்லைனா ஓவர் நைட் வச்சுட்டு காலையில் கூட எடுக்கலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இதில் முட்டை தேவையில்லை, ஐஸ்கிரீம் மேக்கர் தேவையில்லை, மிக்சியில் அடிக்கணும்னு இல்லை, எதுவுமே இல்லை. அந்த க்ரீம் திக்கார வரைக்கும் நீங்கள் அடிச்சிங்கன்னா போதும். இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து பார்க்கும்போது நல்லா செட் ஆகி எடுத்தீங்கன்னா ஸ்கூப்பில் அவ்வளோ சாஃப்டாக க்ரீமியாக நம்மளுக்கு வந்து அந்த கடைகளெல்லாம் அந்த கோன் ஐஸில் வச்சு தர மாதிரியே க்ரீமியாக சாஃப்டாக இருக்கும். இது வந்து சட்டுன்னு ரெடி ஆகிடும். வேலையும் சிம்பிள், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.